ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். அதாவது இவர் வந்து ஒரு பத்திரிகையாளர். இவருடைய பதிவு பாருங்க, இவர் பேர் வந்து தேவேந்திரன் பழனிசாமி. இவர் பத்திரிகையாளர், நடுநிலையார பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிப்பாரு. ஆனால் இவருடைய விசுவாசம் பூரா திமுகவுக்கு தான் இருக்கும். திமுகவை எதிர்த்து யார் வந்தாலும் முதலாளாக இவருடைய அந்த ட்விட்டரில் போஸ்ட் போடுவார், அவங்களுக்கு எதிராக கமெண்ட் பண்ணுவார். ஆனால் திமுகவை எதிர்த்து கேள்வியே கேட்க மாட்டார். ஆனால் இவர் வந்து ஒரு நடுநிலையான ஊடகத்தில் உள்ள பத்திரிகையாளர் அப்படின்னு தன்னை சொல்லிப்பார். அப்பேற்பட்டவர் தற்போது ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு, அந்த போஸ்ட்டை படிக்கிறேன் பாருங்க. கால்பந்தயத்திற்கு இடையூறாக வந்த நாய்களை உடனடியாக பிடித்தது போல மக்களை அச்சுறுத்தும் நாய்களையும் உடனடியாக பிடித்து அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்ட்டு நம்ம தேவேந்திரன் பழனிசாமி ரொம்ப அறிவுபூர்வமாக அவர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அந்த போஸ்ட்டுக்கு நம்ம கிஷோர் கே சுவாமி அவர்கள் தரமான ஒரு பதிலடி கொடுத்து அவருக்கே வந்து அவருடைய பாணியிலே ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. என்ன பதிலடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிஷோர் கே சுவாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏப்பா தம்பி, திமுகவினர் மேலே உனக்கு ஏன்ப்பா இவ்வளோ கோபம் அப்படின்னு சொல்லி அவருடைய பாணியிலேயே ஒரு தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. அதாவது மக்களை அச்சுறுத்தும் நாய்களை உடனடியாக பிடித்து அப்புறப்படுத்த வேண்டும் சொன்னதுக்கு திமுகவினர் மேலே ஏன்ப்பா இந்த தம்பிக்கு இவ்வளோ கோபம் அப்படின்ட்டு நம்ம கிஷோர் கே சொல்லியிருக்காரு. அதாவது மக்களை அச்சுறுத்துவது யாருன்னா திமுகவினர் தான், அதனால் திமுக மேலே உனக்கு ஏன்ப்பா இவ்வளோ கோபம்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இது மாதிரி திமுக கொத்தடிமைகளுக்கு இந்த மாதிரி பதிலடி தந்தால் தான் தரமாக உரைக்கும். அதாவது தன்னை நடுநிலையான பத்திரிகையாளர்னு சொல்லி கொண்டிருக்கும் இதுகளுக்கு இது மாதிரி பதிலடி கொடுத்தாதான் அவங்களுக்கு உரைக்கும். முக்கியமாக இந்த சீப்பு செந்தில்னு சொல்றவர் தன்னை நடுநிலையான பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ அவருடைய சாயம் வெளுத்து அவர் வந்து இப்போ நான் வந்து புரோட்டா வீச்சு போடுறேன்ட்டு திமுக சொம்பு தூக்கிட்டு இருக்காரு. இது மாதிரி பல நடுநிலையான பத்திரிகையாளர்னு சொல்லிக்கொண்டு திமுக சொம்படிக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஒன்று இந்த மாரிதாஸ் அவர்கள் வெளியே கொண்டு வந்த மாதிரி ஒரு ஒரு ஆளாக வெளில வந்து நம்ம கொண்டு வரணும். கண்டிப்பாக இந்த திமுக ஆதரவு பத்திரிகையாளருக்கு தரமான ஒரு பதிலடி. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.